பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில் எவ்வளவு யார் என்ன மெசேஜ் அனுப்பினாலும் பார்த்துருவோம் ஆனா வேத வசனன்னு வரும் பொழுது இரவு பகல் அது மேலே நமக்கு தாகம் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வசனத்திற்கு மேலே நமக்கு ஒரு தாகம் இருக்கணுமா வேதத்தை வாசிப்பது அதை தியானிப்பது அதை கீழ்படிவதில் தாகம் நான் இன்னும் வேத்தை வாசிக்கணும் இன்னும் வேத்தை கற்றுக்கொள்ளணும் இன்றைக்கு ரஷ்கப்பட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனால் முழு வேதத்தையும் வாசித்த ஒரு அனுபவம் அநேக இருக்குல்ல இல்லை ஐயோ நான் முழு வேதத்தை வாசிக்கணும் முழு வேத புத்தகத்தையும் வாசிக்கணும் இந்த வசனத்தில் இருக்கிற புரியாத காரியங்களையும் நான் புரிந்து கொள்ளணும் எனக்கு அநேக காரியங்கள் விளங்கணும் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தின் மூலம் கத்தரினோடு பேசணும் கத்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படையணும் இந்த தாகம் சாகர வரை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் இரவும் பகலும் வேதத்தை இருக்கிற மனுஷன் தாகம் நமக்கு இருக்கா முதல்ல வசனத்தை வாசிக்கணுங்கிற தாகம் இருக்குதா இரவும் பகலும் வாசிக்கணுமா அட்லீஸ்ட் ஒரு நேரமாக பாருங்களேன் வேத வசனத்தை எவ்வளவு நேரம் கையில் பிடிச்சிருக்கிறோம் எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம் ஒரு நாள் எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க புறஜாதி மக்கள் அவர்களுடைய வேத புத்தகங்களை அவங்களுடைய மதம் சார்ந்த புத்தகங்களை பைபிள்கையாக வாசிக்கிறாங்க ஆனால் ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிற நம்ம கையில் கற்றனுடைய வார்த்தை உண்டு இந்த வார்த்தையை நம்ம எவ்வளோ தாகத்தோடு வாசிக்கிறோம் அந்த வசனத்தை எத்தனை பேர் தியானிக்கிறோம் இதை நான் கற்றுக்கொள்ளணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம் புரியாத வேத பகுதி புரியாதாவே இருக்குது வசனத்தின் மேலும் தாகம் இருக்குமானால் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை சரியாயிருக்கும் இருக்கும் அலையலூயா ஒரு வார்த்தை வாசி இரேமியா பதினைந்து பதினாறு உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் அவைகளை

நமக்கு பைபிள் நாளே கசக்குது எப்போ வராத தூக்கம் பைபிளை திறந்த என்ன செய்து சூப்பரா வருது தூக்கம் ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தை பார்ப்போம் அறுபத்தி ஆறு வசனம் இருக்குதா இது எத்தனை கூறு போடலாம் இல்ல இன்னைக்கு பத்து நாளைக்கு பத்து அடுத்த நாள் பத்து கூறு போட்டார் சொல்றாரு உங்க எப்படி வந்துடுது சந்தோஷம் மகிழ்ச்சி உள்ள தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க தோணு தாண்ட விட அதாவது சாப்பிட்ற பொருள் இருக்குதுன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கணக்கு வழக்கே இல்லாமல் என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும் உள்ளே போயிட்டே இருக்குதுன்னா டேஸ்ட்டுன்னு அர்த்தம் வாயில் வச்சு அப்படியே சமைச்சிக்கிட்டே இருக்கிறோம்னா துப்புறதா வேண்டாவான்னு இருக்குதுன்னு அர்த்தம் வசனம் உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க யோசித்து பாருங்கள் வசனத்தின் மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்துருச்சுன்னா எத்தனை அதிகாரம் ஆகாது திருப்தியே வராது அதை வாசிக்க வாசிக்க இன்னும் என்ன சொல்லப்படுது இன்னும் என்ன சொல்லப்படுது இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு ஒப்புமே எங்கே வேதம் வசனத்தை நம்ம ஆராய்வாங்க ஏதோ ஊழியக்காரன் மட்டும் வசனத்தை தியானித்து பிரசங்கிப்பதல்ல வசனத்து மேலே தாகமுள்ள எல்லாருமே ஒரு வசனம் புரியலையா இந்த வசனத்துக்கு எங்கே விளக்கம் இருக்குது எங்கே ஒப்புமையாக வசனம் இருக்குது நம்ம ஆலோசி ஆராய்வோம் புதிய ஏற்பாடு வாசிக்க பொழுது யாக்கோபை குறிச்ச வசனம் வருதா உடனே பழைய ஏற்படை யாக்கோபை தேடுவோம் இந்த வசனம் என்ன அர்த்தம் பழைய ஏற்பாடு என்ன சொல்லப்படுது இந்த தாகம் பைபிள் காலேஜுக்கு போயெல்லாம் அல்ல கத்தனுடைய ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார் உருவாக்குகிறார் அந்த தாகத்துக்கு விட்டு கொடுக்கணும் நமக்கு தான் பைபிள் படிக்க நேரம் இல்லையே நமக்கு என்ன நேரம் இல்லை பைபிள் படிக்க நேரம் எல்லா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு செய்ய வேண்டிய அத்தனை காரியம் செஞ்சு முடிச்சிட்டு வேலைக்கெல்லாம் போய் உழைச்சி பலவீனமாக வந்து பைபிளை திறக்கிறோம் திறத்தோடு என்ன தெரியுது தூக்கம் வந்து ரெண்டு வருஷம் வந்து மாசிக்கிறதுக்குள்ள முடிச்சிடறோம் பைபிள் மூடி வச்சிட்றோம் சங்கீதக்காரன் சொல்கிறாரு காலையிலே உனக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் காலையில் எழும்பி நல்ல ஜோம் பண்ணிட்டு வேதத்தை எடுத்து என்னோடு பேசுங்கன்றவரை என்னோடு பேசுங்கப்பா வேதத்தை வாசித்து வாசித்து கிடைக்கிற நேரமெல்லாம் வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை சரியாய் ஓடிக்கொண்டிருக்கும் மலையிலூயா எதுக்கு இந்த வசனம் அவசியமா வாசிங்க ஒன்று பேது ரெண்டாம் அதிகாரம் முதல் மூணு வசனத்தை வாசிங்க இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்த்தது உண்டானால் சகல சகல நீசித்து ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திரு வசனமாகிய களங்கமில்

இந்த தயவு என்பது ரட்சித்த தயவு அப்போது உங்கள் ரட்சிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால் நீங்கள் உண்மையால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமா ரெண்டாவது சொல்லுகிறார் சகல துர்குணத்தையும் சகல கபடம் வஞ்சகம் பொறாமை புறக்கூறுதல் இதெல்லாம் ஒளிந்திருக்கணும் அப்போ ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் இதெல்லாம் ஒளிஞ்சு போகணும் எப்போ ஒளிஞ்சு போகும் இல்லாத ஞானப்பாளின் மேலே நீங்கள் வாஞ்சையாக இருந்து வசனத்தை தியானிக்க தியானிக்க நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க நீங்கள் வளர 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 உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத என்ன செய்யும் இப்போ புதுச பிறந்த குழந்தை பார்த்து ஒரு 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 வயசு நடக்க ஆரம்பிக்கும் ட்ரெஸ்ஸே போடாட்டினாலும் அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது ஒன்றும் தெரியாது நடக்கும் இடத்துலையே அது யூரின் போகும் எல்லா வித செய்யும் ஜொல்லு ஒழுக்கும் எல்லாம் பண்ணும் அதே குழந்த பத்து வயசு வளருது ஒரு வயசில் என்ன செய்ததோ அதை எல்லாம் விற்று அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குமா ரெண்டு வயசு மூணு வயசு வரும் பொழுது துணி போடாத குழந்தை என்ன செய்யுது துணியை போடுது ஜொல்லு ஒழுக்கிற குழந்தை ஜொல்லு ஒழுக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுது அப்போ என்ன அர்த்தம் வளர 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 ஆரம்பத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை தான் என்ன செய்து விலகும் அப்போ நான் அதே கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நாம் வளர வளரத்தான் நம்முடைய சுவாபங்கள் மாறும் இந்த வளர்ச்சி வயதுக்கான வளர்ச்சி அல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த வளர்ச்சி எப்படி வருமா நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய ஆகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வசரத்தின் மேல இருந்து வசரத்தை தியானித்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்முடைய பாவ மனிதனுடைய சுவாபங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும் அல்லேலூயா